ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கேப்ஜி மினி ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 இயர் கிராஜுவேட் யார் யாரெல்லாம் பண்ணிருக்காங்களோ அவங்களால வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்பெசிபிக் டிகிரிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன டிகிரின்னு சொல்லிட்டு நம்ம எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பாக்குறப்ப பாக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன பேச்சஸ் எலிஜிபிள் நீங்க பாத்தீங்கன்னா 2020 அண்ட் 2021 பேட்ச் வந்துட்டு ரெண்டு பேச்சஸ்மே வந்துட்டு எலிஜிபிள். ஸோ இதுக்கு பேக்கேஜ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து 2.5 lakh பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ண போறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் டெஸ்க் ஹெல்ப் அந்த ரோலுக்கு தான் வந்து உங்களுக்கு ஹையர் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ரெஜிஸ்டர் போனோம், என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைடீரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வந்துட்டு நான் லைவ் வர போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் நீங்க என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து அந்த லைவ் வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்துட்டு நம்ம இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ற லிங்க். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலதான் வந்துட்டு ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்ஜி மினி சர்வீஸ் டெஸ்க் ஹையரிங் ஃபார் 2021 அண்ட் 2020 பாஸ் அவுட்ஸ் 3 இயர் கிராஜுவேட் ஒன்லி அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2020 பேட்ச் அண்ட் 2021 பேட்ச் 3 இயர் கிராஜுவேட்ஸ், அதாவது வந்துட்டு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி டிகிரிஸ்ல வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பெங்களூர் அண்ட் கொல்கத்தா. ஸோ இந்த ரெண்டு தான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டைம் ஜாப் தான் உங்களுக்கு. ஸோ அப்ளிகேஷனோட டெட்லைன் நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை நீங்க பாத்தீங்கன்னா வந்து 30th June. ஸோ 11:59 PM வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் ஆகும். ஸோ பேக்கேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2.5 lakh பேக்கேஜ் தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்கு நம்ம வரலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டு அப்ளை ஃபார் 2021 ஆர் 2020 பாஸ் அவுட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கிராஜுவேட்டிங் இன் 2021 ஆர் 2020 இருக்கணும். ஷுட் ஹேவ் 55% அண்ட் அபோவ் இன் 10th, 12th அண்ட் கிராஜுவேஷன் டில் 5 semesters ஆர் 2 இயர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கோர், அதாவது உங்களோட பெர்சன்டேஜ், அகாடமிக் பெர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 55% இருக்கணும்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எனி 3 இயர் கிராஜுவேட், ஸோ பிஏ, பிகாம், பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சியில் வந்துட்டு எந்த ஸ்ட்ரீம்ஸாக இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பிசிஏ, பிபிஏ. ஸோ யாருனாலும் வந்துட்டு இதில் நீங்கள் இந்த டிகிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மஸ்ட் ப்ரொசஸ் எக்ஸலன்ஸ் இங்கிலீஷ் ரிட்டன் ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கம்யூனிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஸோ நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் அலவுட். ஸோ கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி வில்லிங் டு ஒர்க் இன் அ 24/7 ஷிஃப்ட் என்விரான்மெண்ட், மஸ்ட் பி ஓப்பன் டு ரீலொகேட் டு எனி கேப்ஜி மினி லொக்கேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கேயாச்சும் லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுட் பி ஓப்பன் டு சைன்ஸ் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். ஸோ உங்களுக்கு இதில் அக்ரிமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வைட்டட் ஃபார் தி அசஸ்மெண்ட் ஆர் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் வச்சு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவங்க அசஸ்மெண்ட்ஸ்க்கான லிங்க்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தரான செலெக்ஷன் ப்ராசஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வர்ச்சுவல் மோட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கேண்டிடேட்ஸ் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அரேஞ்சிங் ரெக்வயர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதாவது வந்துட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு நீங்கள் லேப்டாப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட இன்டர்நெட்டாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு நீங்களே தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கணும், நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்ளை என்ன நீங்கள் கொடுங்க. ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸை வந்துட்டு நீங்கள் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா வந்துட்டு இதுக்கு நீங்கள் இந்த சூப்பர் செட்டுங்கிற அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சைன் அப் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ தான் வந்துட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி காக்னிசன்ட் பற்றி வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த சூப்பர் செட்டில் வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட அந்த நான் வீடியோ சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு இதில் வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 4 minutes 30 seconds அப்புறமா இருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சாலே வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இந்த உங்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு
அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்க லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தரான செலெக்ஷன் ப்ராசஸில் வந்துட்டு உங்களுக்கு இது வழியாகவே வந்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நான் 5 o'clock வந்துட்டு லைவ் வரேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் அந்த லைவ்ல கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு வரும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு என்ன வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.